ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎம் பெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்கிட்ட ஃபேன்சி புறாக்கள் வந்து மொத்த விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபேன்சி புறாக்கள்லாம் சேல்ஸுக்கு போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேர்ஸோட ரேட்டு ப்ளஸ் குவாலிட்டிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீடர் டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன், என்ன சுச்சுவேஷனால் விற்கிறாங்கன்றதையும் சொல்லிடுறேன். இவங்க நேம் வந்து பாபு, லொக்கேஷன் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில், எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கரனூர் அப்படின்னு சொல்கிற ஊரில் இருக்காங்க. இவர் வந்து நிறைய ஃபேன்சி புறாக்கள் வந்து அவருடைய ஓன் யூஸ்க்காக கலெக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து ஜாப் கிடச்சி வெளியில் போயிருக்கார் போல். வீட்டில் இருக்க லேடிஸுங்களை தான் புறாக்களை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களால பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரே ரீசனால தான் புறாக்களை கொடுக்குறாரு. அதாவது மொத்தமாக இவர்கிட்ட இருக்க ஃபார்மில் இருக்க அனைத்து புறாக்களுமே சேல்ஸ் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொடுக்கணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இந்த ஃபேன்சி புறாக்களை வாங்கி விற்கிறவங்க, பெட் ஷாப்பில் வச்சுருக்கவங்க, இல்லை புதுசாக ஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இவங்கள காண்டாக்ட் பண்ணி புறாக்களை எடுத்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மொத்த புறாக்களுமே நல்ல ப்ரீடிங் பேர்ஸு, நல்ல சிக்கன்களை எடுக்குது, எல்லாமே ரிசல்டட் பேர்ட்ஸாக தான் இருக்குது நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை வீடியோவோட எண்டிலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த ப்ரீடர் நம்பருக்கு எல்லோரும் கால் பண்ணி புறாக்களை வாங்கிக்கோங்க. ஏன்னா எல்லா பேர்ஸுமே ரிசல்டட் பேர்ட்ஸாக இருக்குது. புதுசாக ஃபார்ம் வைக்கிற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி புறாக்களை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்திருக்க பேர்ஸோட ரேட்டு ப்ளஸ் குவாலிட்டி எல்லாமே ப்ரீடர் நமக்கு சொன்னதை தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்க ரேட்டெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சும்மா ஒரு கிளிப் மாதிரி போடுறேன். இன்கேஸ் நான் உள்ளார சொல்கிற ரேட்ஸ் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேப்பரை ரெஃபர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புறாக்களை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக புக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ரிசல்டட் இருக்கிறதுனால சீக்கிரமாக சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேர்ஸோட ரேட்டெல்லாம் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்க பேர் வந்து ஷார்ட் இன் ப்ரீடிங் பேர். இதனோட ப்ரைஸ் 1500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஃபேன் டைலு, இதுவுமே நல்ல ப்ரீடிங் பேர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட ஃபேன் டைலில் 3 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க லாட்டாக ஏதும்போது 3 பேரோட ப்ரைஸுமே 6000 ரூபான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா, அவங்க எழுதி அனுப்பின ரேட்டோட ஃபோட்டோ வந்து நான் முன்னாடியே வீடியோவில் ஒரு டைம் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மறுபடியும் டவுட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ரீடர்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த பேர் வேணும்னா ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவங்கக்கிட்ட ரேட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பேசி எடுத்துக்கலாம். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. இது வந்து மோதினா கட்டிங் மோதல் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர்னு சொல்லியிருக்காங்க. செக்கு உங்களுக்கு இருக்கிறத பார்த்துலே தெரியும். இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்திருக்க எல்லா பேருமே அவங்க வந்து அவங்களுடைய ஓன் யூஸ்க்காக போயிட்டு கலெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ பேர்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில், நல்ல ஒரு ரிசல்ட்டு, 100% எல்லா புறாமே சிக்குங்களை நல்லா வளர்த்துட்டு வருது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். மோஸ்ட்லி அவங்க எனக்கு ஷேர் பண்ண வீடியோவில் இருக்க அனைத்து புறாக்களுமே சிக்லேயோ இல்லை எக்லேயோ இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேர்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இந்த ஃபேன்டைல்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீடர் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்குது வந்து ரெட் முஸ்கி, இதுவுமே சிக்கோட தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து நான் வந்து லாட்டாக தான் அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி மொத்தமாக எடுக்கிற நண்பர்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரீடரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கிறது தான், பேர்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரீடரை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதோ இது ஆஸ்திரேலியன் சிக்ஸ் எல்லாமே லாட்டாக எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாமே இவங்ககிட்ட நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. ஆஸ்திரேலியனா லாட் சேல் போட்டிருக்காங்க. நிறைய ஆஸ்திரேலியன் ப்ரீடிங் பேர்ஸு, சிக்ஸு எல்லாமே நிறைய இருக்குது. இதனுடைய ரேட்ஸ்லாம் நான் மறுபடியும் ஒரு டைம் அவங்க எழுதி எனக்கு அனுப்பிட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப் போடுறேன் பாருங்கள். வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்பிளேயில் அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ண ரேட்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் படித்து பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக இந்த ப்ரீடர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க வந்து வித்தே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதுக்கு ரீசன் சொல்லிட்டேன். அவர் வந்து பர்சனலாக கலெக்ட் பண்ண பேர்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவருக்கு ஜாப் வெளியில் கிடச்சிருக்கிறதுனால வெளியில் போயிட்டு, ஸோ வர்றதுக்கு 1 or 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் வீட்டில் இருக்க லேடிஸுங்க தான் புறாக்களை பார்த்துருக்காங்க. அவங்களால அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பார்த்துக்க முடியல அப்படின்ற ஒரே ரீசனால தான் புறாக்களை எல்லாமே மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் சைட் ஆர்கேஞ்சல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரேர் பிரிட்ஸு, இதெல்லாம் நல்லா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிசல்ட்டு இருக்குது. இந்த அந்த ஆர்கேஞ்சல்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஏன்னா இதை கலெக்ட் பண்ணுறவங்க யாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு
தெரியும்னா கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒயிட் சைட் ஆர்கேஞ்செல்லாம் வந்து ரேர் பிரிட்ஸு, இது அமெரிக்கன் ஹோம்மர்னு சொல்லுவாங்க. இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரிட்ஸ் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க. இது படாங்கு, படாங்களே கேரியர் மிக்சிங் மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரேர் பிரிட்ஸ்லாம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் யூஸ் ஆகும். எனக்குன்னா நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி பிரிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேல் பண்ணலாம். இது வந்து கர்ண பேர்ஸு, இதெல்லாம் கர்ணெல்லாம் வந்து மூணு பேர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மூணு பேரோட ப்ரைஸுமே 2500 சம்திங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் வந்தாலுமே டேரெக்டாக பிரீடர்கிட்ட பேசுகிறது நல்லது. ஏன்னா அவங்க கொடுக்குற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ரேட் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பெட் ஷாப் வச்சுருக்க நண்பர்களும் புதிய ஃபார்ம் அமைக்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ள நண்பர்களும் கண்டிப்பாக இந்த பிரீடர்கிட்ட கால் பண்ணி பேசுங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக புறா வாங்கி ஒரு பேர் ரெண்டு பேர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுமே கண்டிப்பாக இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்டேருந்து புறாக்களை எடுக்கும்போது புறாக்களோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து 100% வந்து ப்ரீடிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் சிராஜுமே நல்ல ஒரு மார்க்கிங் பேர்டு தான். ஸோ அது வேணுனாலும் எடுத்துக்கலாம். முஸ்லீம்கிட்ட கர்ணமே இருக்குது, ரோமர் புறாக்களுமே இருக்குது. அதுலேயுமே அமெரிக்கன் ஹோமர்ஸ்லாம் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி அமெரிக்கன் ஹோமர்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ பர்சனலாக பிடிக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக பேர் நல்லா எடுத்துக்கோங்க. முஸ்கி டைப்ஸில் வந்து பிளாக், ரெட், சாண்டில் எல்லாமே ரிசல்டட் பேர்ட்ஸுமே இருக்குது. சிக்குமே இருக்குது, எக்லேயும் இருக்க பேர்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பேர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேண்டைஸ்லாம் நிறைய சிக்ஸு, நிறைய ப்ரீடிங் பேர்ஸு எல்லாமே லாட் லாட்டாக தான் இருக்குது போல். ஸோ எது வந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக பேசும்போது புறாக்கள் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இந்த இங்கிலீஷ் மேப்பின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இது நல்ல ஒரு குவாலிட்டியான பேராக தான் இருக்குது. நல்ல ஒரு மார்க்கிங் இங்கிலீஷ் மேப்பையும் வந்து கரெக்டான மார்க்கிங்கில் இருக்குது. ஸோ இது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் முன்னாடி பார்த்த பேரோட இப்போ நெக்ஸ்ட்டு பேர் இது. நெக்ஸ்ட்டு படாங்கில் ஒயிட்டு, இதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ வேணும்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. முஸ்கி லைட்டாக மார்க்கெட் இருந்தாலுமே அது அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும்ல. ஸோ இந்த வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த பேரை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ரேட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% சொல்லுவாங்க. இது வந்து சாண்டில் முஸ்கி, இதுவுமே சிக்கோட இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் இது வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு வந்ததை பார்த்தாலே தெரியும், எல்லா வீடியோலுமே மோஸ்ட்லி சிக்கோட தான் இருக்குங்க பேர்ஸ். ஸோ அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டில் தான் சேல் பண்ணணும். இந்த சேல் கூட அவர் முழு மனசோடு சேல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பேர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பார். எங்கே பார்த்தாலும் களைஞ்சி தெளிஞ்சு தான் இந்த பேர்ஸ்லாம் ரெடி பண்ணியிருப்பார். ஸோ சுச்சுவேஷன் சரியில்லாத ரீசனால் என்ன தான் நான் புறா வளர்க்குறவங்க பார்த்துக்கிறதோட அடுத்தவங்க பார்த்துக்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். உங்களுக்கு தெரியும், புறா வளர்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம புறாக்களை பார்க்குற விதமும் மற்றவங்க புறாக்களை பார்க்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன, ஒரு சின்னதாக ஒரு சளி டிசீஸ் வந்தால் கூட நம்மளுக்கு அடுத்த செகண்டே தெரிஞ்சிடும் கேஜ் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இதுவே புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. புறாக்களோட பழக பழக தான் அந்த நாலேஜ்லாம் வரும். ஸோ அவங்க லேடிஸுன்றதுனால அவங்களால அந்த அளவுக்கு ஃபுல்ஃபுல்லாக பார்த்துக்க முடியாது. ஏன்னா பசங்களாம் ஸ்கூல் போகிற மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க போல். ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறதுனால எதனா பெட் ஷாப் வச்சுருக்கவங்க மற்றபடி புதிய ஃபார்ம் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்து புறாக்களை சேல் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புறாக்கள் தேவைனாலும் எடுத்துக்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெட் ஷாப் நண்பர்கள் இருந்தீங்கன்னா டேரெக்டாக கூட போயிட்டு புறாக்களை ஹோல்சேல் ப்ரைஸுக்கு எடுத்து சேல் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரிசல்ட் பேர்டுன்றதுனால உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் ஈஸி, நெக்ஸ்ட்டு நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரீடரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பவுடர் டைப்ஸுமே போட்டிருக்கேன், மேப்பி பவுடர். அதை நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன். இந்த ஃபேண்டில் வந்து பிஸ்கெட் கலர் ஒன்று, ஒரு ப்யூர் ஒயிட்டு, எக்ல இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அவங்க ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே ஒரு 2K, அதாவது அந்த ரேஞ்சில் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே லாட்டாக போட்டிருக்கிறதுனால ரேட்டு வந்து ஓரளவுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது எனக்குமே. உங்களுக்கு தேவைப்படுற பேர்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது அவங்களுக்கு ரேட் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபேண்டல் ப்யூர் ஒயிட் லாட்டு, 0 கல்லி சிக்கிலேருந்து 1 கல்லி, 2 கல்லி அந்த மாதிரி சிக்ஸ் ரேஞ்சிலையுமே லாட் அவைலபிளில் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி 0 கல்லி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் பேர்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களோட கேஜிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அந்த சிக்ஸுங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்யூர் ஒயிட் கலர்ஸ் வந்து ஃபேண்டைல்ஸில் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரிசல்ட்டட் சிக்கோடு இருக்குது பாருங்கள். இது வித் சிக்கோட கூட நீங்கள் ரேட் பேசி எடுத்துக்கலாம் ப்யூர் ஒயிட்டில்.
இந்த மாதிரி ரிசல்டட் பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்காது, ஏன்னா ப்ரீட் ஆகுமோ ஆகாதுன்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் இதில் போட்டிருக்க ஆர்கேஞ்சலும் ஆர்கேஞ்சல் ப்ளஸ் பவுட்டர் அந்த டைப்பு தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும் ப்ரைஸுமே, பட் அதை யூஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கோங்க. இது ரிப்பன் டைல் குவாலிட்டி ஃபேன் டைல்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த பேர்ஸையும் ரேட் கேட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபேன் டைல் ப்ரீடிங் பேர், சிக்கில் இருக்குது, அடுத்து எக்குக்கே ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு சிக்கு பெரிய சைஸில் இருந்தாலும் ஓகே, இல்லை எப்படி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தே உங்களுக்கு சிக்கையுமே ப்ரீடிங் பேர்ஸுமே கொடுக்குறது தான். ஸோ நீங்கள் ரேட்டில் போய் ரேட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இது கன்னியாஸ்திரி வித் சிக்கோட இருக்குது, இப்போ எக்குக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான பேர் தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பேர்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாஸ்திரிலாம் எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட்டிங் தான், சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும், மூவாகும் நிற்கும். அப்ளாக் ஷெட்டின் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீடிங், 100% மார்க்கிங் அண்ட் ஸ்ப்ரில்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சில பேர்ட்ஸ் இவங்ககிட்டையும் மார்க் அவுட்டில் இருக்குது. ஸோ மார்க் அவுட்டில் இருக்க பேர்ட்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ரேட் கேட்டு எடுக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம். பியூட்டி ஹோமர் மொத்தமாக இவங்ககிட்ட 2 pair இருக்கான், 2 pair சேர்த்து 6000 கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ கிளப்னா வீடியோவில் 2 போட்டிருப்பேன். ஸோ அகெயின் இந்த இடத்துலையும் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்படுற பேர்ஸை கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. பியூட்டி ஹோமர்ஸ்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் தான் நினைக்கிறேன். மூக்கோட ஷேப்லாம் நல்லா இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே ப்ரீடிங் ஸ்டாக் தான், மோஸ்ட்லி இவங்க கிளியர் பண்ணுறது எல்லாமே ப்ரீடிங் ஸ்டாக் தான். நான் சுச்சுவேஷன் முடியே ஷேர் பண்ணிட்டேன். கட்டிங் மதினாவும் நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர் தான் கண்டிப்பாக. இதனுடைய ப்ரைஸ் வந்து 2000 சொல்லியிருக்காங்க. ஒரு சில ப்ரைஸ் வந்து நம்ம படித்த ஞாபகம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா ப்ரைஸுமே நல்லா ஷேர் பண்ண முடியல, ரீசன் வந்து அவங்களுக்கு லாட்டாக இருந்ததுனால ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. மாற்றி மாற்றி சொல்லிட்டுனா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் எந்த புறா வேணுமோ அந்த புறாவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி ரேட் கேட்டுவிட்டு நேரில் போய்ட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது வந்து ஒயிட் ஷேடட் ஆர்கேஞ்சல். இது வந்து நல்ல ஒரு ரேர் ப்ரீடு. இதில் வந்து ரிசல்ட் இருக்குது பாருங்கள், 2 chicks 3 chicks இருக்குது, ஒரு ப்ரீடிங் பேர், நல்ல ஒரு குவாலிட்டியான பேர் தான் நினைக்கிறேன். 100% ரிசல்ட் இருக்கும், ரிசல்ட் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டியாச்சு. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து 6000 கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேப்பி பவுட்டர். இதுவுமே நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் தான், ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கண் முன்னாடியே இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர், நல்ல ஹெவி ஸ்டாண்டிங்கு, நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது. இந்த ப்ரீடிங் பேரோட ப்ரைஸ் வந்து அகெயின் 6000 கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்க எந்த பேர்ஸ் வேணுனாலும் மறக்காமல் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ப்ரீடர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேலை வந்து புதுசாக ஃபார்ம் வைக்கிறவங்களும் பெட்ஷாப் வச்சுருக்க நண்பர்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க லேடிஸ்ன்றதுனால அவங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ணி பழக்கெல்லாம் அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கரனூர் அப்படின்னு சொல்கிற வில்லேஜில் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நேரில் போயிட்டு தான் புறாக்களை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மயிலாடுதுறை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் போயிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு கூட ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ப்ரீடிங் பேரோட சிக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு 1 month உங்களுக்கு நீங்கள் போட்ட காசை உடனே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ப்ரீடர்கிட்ட எல்லாருமே கால் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ணி தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு மயிலாடுதுறை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரில் போய்ட்டு விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% பெனிஃபிட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்களை பயன்படுத்திக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத வீடியோ பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். அவங்க வந்து புறாக்களை பார்க்க முடியல, அந்த சுச்சுவேஷனால தான் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக புறாக்களை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, மற்ற புற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ப்ரீடர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், மறக்காமல் கால் பண்ணி புறாக்களை உடனே புக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்றதுனால நேரில் போகிறவங்க கண்டிப்பாக புறாக்களோட குவாலிட்டியை பார்த்துட்டு உடனே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக போயிட்டு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.